இது வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க நாலு அஞ்சு ஆறு கூட்டி கழிச்சு கணக்கு போடும் அந்த இளம் வீரர் முட்டி மோதும் மற்ற இருவர் பரபர தகவல் நான்காம் வரிசையில் பேட்டிங் செய்வதை மிகவும் விரும்புவதாக இளம் வீரர் ரிஷப் பண்ட் கூறியிருக்கிறார் இந்திய அணியில் வீரர்கள் இருப்பு உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் முற்றிலும் மாறியிருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கான வீரர்கள் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அணியில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தோனி ஓய்வு அறிவிக்காவிட்டாலும் இனிமேல் இந்திய அணியில் அவருக்கு இடமில்லை என்பது அதன் மூலம் உறுதியாகிவிட்டது எனவே அவரது ஐந்தாம் இடமும் நிரப்பப்பட வேண்டும் கோப்பையில் ஜொலிக்காத கேதர் ஜாதவிற்கும் இனிமேல் பெரிய வாய்ப்பு இருக்காது என்று கூறலாம் எனவே நான்கு ஐந்து மற்றும் ஆறு என மூன்று வரிசைகளுக்கு வீரர்களை நிரப்பியாக வேண்டும் இந்த மிடில் ஆர்டர் சொதுப்பல்தான் இந்திய அணியின் உலகக்கோப்பை சாம்பியன் கனவை காவு வாங்கியது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் கடந்தும் சரியான மிடில் ஆர்டர் வீரர்களை கண்டறிவதில் அணி தேர்வாளர்கள் தோல்வியை சந்தித்திருக்கின்றனர்

இந்திய அணியின் மிடில் ஆர்டர் சிக்கலுக்கு தீர்வு காணும் விதமாக மனிஷ் பாண்டே மற்றும் ஸ்ரேயா ஐயர் ஆகிய இருவரும் அணியில் சேர்க்கப்பட்டனர் மனிஷும் ஸ்ரேயாசும் அணியில் இணைந்துள்ளதால் எங்கே தனது நான்காம் வரிசைக்கு பங்கம் வருமோ என்று இளம் வீரர் ரிஷப்பன் நினைக்கிறார் அவரது செயல்களில் இருந்து இதுபோன்ற விஷயங்களை உணர முடிகிறது இது இதுகுறித்து ரிஷப்பன் கூறியிருப்பதாவது நான்காம் வரிசையில் பேட்டிங் செய்வதை நான் மிகவும் விரும்புகிறேன் இது எனக்கு புதிதல்ல ஐ பி எல்லில் கூட நான்காம் வரிசையில் ஆடியிருக்கிறேன் அந்த வரிசைக்காகவே நான் தயாராகியிருக்கிறேன் எனக்கென்று இப்படித்தான் ஆட வேண்டும் என்ற பாணியெல்லாம் ஒன்றும் கிடையாது சூழ்நிலை எப்படி உள்ளதோ அதற்கேற்றபடி விளையாடுவேன் என்னை பற்றி யார் என்ன பேசுகிறார்கள் என்பதெல்லாம் தெரியாது ஏனென்றால் நான் செய்தித்தாள்களை படிப்பது இல்லை என்றார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி